அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம் இந்த பதிவில் இளைஞர்களுக்கான அதிக வேலைவாய்ப்புள்ள 8 புதிய துறைகளை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன், எத்திக்கல் கேக்கர். கணினி மீது உங்களுக்கு பேரார்வமா? சவால்களை சமாளிக்க ஆசையா? அப்படியானால் எதிக்கல் கேக்கர் பணி உங்களுக்கு பொருத்தமானதுதான். தங்களின் இணைய கணினி நெட்வொர்க் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது, எந்த விதத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், பாதுகாப்பில் என்னென்ன ஓட்டைகள் உள்ளன என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பும் பெரிய நிறுவனங்கள் எதிக்கல் கேக்கர்களை அதிக சம்பளம் கொடுத்து பணியமர்த்துகின்றன. உங்களுக்கு தொழில்நுட்ப பின்னணி இருந்தால் இது சரியான வேலையாக இருக்கும். இந்த எதிக்கல் கேக்கர் அடுத்ததாக ரோபோட்டிக் இன்ஜினியர்கள். 2025க்குள் மனிதர்கள் செய்யும் வேலைகளில் 30% வேலைகளை ரோபோக்கள் எடுத்துக்கொண்டு விடும் என்கிறது ஓர் ஆய்வு. ரோபோக்களை பணியில் ஈடுபடுத்த ஆரம்ப கட்டத்தில் செலவு அதிகம் ஆகும் என்பதால் இந்தியாவில் இந்நிலை ஏற்பட தாமதமாகலாம். ஆனால் எதிர்காலத்தில் இந்தியாவில் ரோபோட்டிக்ஸ் துறை மிக பிரம்மாண்ட வளர்ச்சி காணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எதிர்காலத்தில் அதிக சம்பளமும் வேலைவாய்ப்பும் உள்ள துறையாக இந்த ரோபோட்டிக்ஸ் இருக்கும். அடுத்ததாக டயட்டிஷியன். இந்த வாழ்வியல் முறையின் தேவையும் உடல் ஆரோக்கிய பராமரிப்பு குறித்து ஏற்பட்டுள்ள அவேர்னஸ் டயபிட்டிஸ்களின் அதாவது உணவூட்ட ஆலோசகர்களுடைய தேவையை அதிகரித்துள்ளது. உங்களின் உடலின் தன்மையை அறிந்து அதன் பின் உங்களின் தேவைக்கு ஏற்ப ஏற்ற உணவு திட்டம் அல்லது உணவு முறையை அவர்கள் உங்களுக்கு பரிந்துரைப்பார்கள். மக்களின் ஆரோக்கியம் பற்றிய ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் டயட்டிஷியன்களின் தேவையும் மிக அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக டேட்டா சயின்டிஸ்ட். சயின்டிஸ்ட் சொன்னோம், இதை வந்து அறிவியல் சம்பந்தப்பட்ட வேலை என்று பயம் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அதிக வேலைவாய்ப்பு தரும் பணியாக டேட்டா சயின்டிஸ்ட் பணி உருவெடுத்துள்ளது. 2020 அதிக சம்பளம் தரும் 10 வேலைகளில் நம்பர் 1 வேலையாக இருப்பது இந்த டேட்டா சயின்டிஸ்ட் தான். பிசினஸ் வளர்ச்சிக்கு ஆதாரமான தகவல்களை அக்குவேர் ஆணிவேராக அலசி எடுத்து தருவதுதான் இவரினுடைய பணியாகும். கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் உட்பட பெரிய நிறுவனங்கள் தான் தரவுகளை வைத்து பெரும் வணிகம் மேற்கொள்கின்றன. ஆனால் தற்போது அனைத்து நிறுவனங்களுக்கு தேவைகள் அதிகரிப்பதால் டேட்டா சயின்டிஸ்ட் எங்கு தேவைப்படுகிறார். அடுத்ததாக கரியர் கவுன்சிலர். 10 ஆண்டுகள் முன் நீங்கள் கேள்வியே பட்டிருக்காத ஆனால் இன்று மிகவும் மவுசூல்ல துறையாக உருவாகியுள்ளது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆலோசனை வழங்கும் கேரியர் கவுன்சிலிங் பணி. வேலை சந்தையில் ஏற்பட்டுள்ள வேகமான மாற்றம் காரணமாக கேரியர் கவுன்சிலர்களுக்கு தேவை மிகவும் அதிகரித்துள்ளது. இந்தியாவில் ஆலோசனை தேவைப்படும் 15 லட்சம் பேருக்கு 500 கவுன்சிலர்கள் என்ற அளவிலேயே மிக குறைவான எண்ணிக்கையில் கேரியர் கவுன்சிலர்கள் உள்ளனர். அதனால் இத்துறையில் வேலைவாய்ப்பு கொட்டி கிடைக்கிறது. அதாங்க கேரியர் கவுன்சிலர் துறையில் வேலைவாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பேக் எண்ட் டெவலப்பர். ஒவ்வொரு பெரிய இணையதளத்துக்கும் மொபைல் செயலிக்கும் அதாவது நம்ம இந்த பிளே ஸ்டோரில் ஆப்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மொபைல் செயலிக்கும் பின்னணியில் ஒரு வெற்றிகரமான பேக் எண்ட் டெவலப்பர் இருப்பார். அவர் தான் அந்த சாஃப்ட்வேருடைய அல்லது அந்த இன்டர்நெட்டை இயக்க பேசிக்காக இருக்கக்கூடிய நபராக இருப்பார். இந்த பேக் எண்ட் டெவலப்பர்கள் பொதுவாக அவங்களுடைய C++, C# அல்லது ஜாவா சாஃப்ட்வேரில் பணி செய்வார்கள். ஒவ்வொரு ஐடி நிறுவனத்துக்கும் பேக் எண்ட் டெவலப்பர்கள் வந்து தேவை என்பதால் எப்போதும் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு ஜாப்பாக தான் இந்த பேக் எண்ட் டெவலப்பர் வந்து இருக்குது. ஓகே, அடுத்ததாக அக்சுவேரியல்
அக்சுவரியல் சயின்ஸ். சயின்ஸ்ன்னு சொன்னோடனே இதை வந்து அறிவியல் சொல்லி பயப்பட வேண்டாம். அக்சுவரியல் சயின்ஸின் பெயரை கேட்டவுடன் ஏதோ சிக்கலான அறிவியல் துறை என்று அச்சயமடைய வேண்டாம். காப்பீடு துறையில், அதாவது இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய அந்த நிறுவனத்தில் உள்ள நிபுணத்துவம் வாய்ந்த வேலை இதுவாகும். அக்சுவரிஸ் அல்லது காப்பீடு மதிப்பீட்டாளர் என்பவர்தான் இடர்பாடு, மதிப்பு மற்றும் கடன் உள்ளிட்ட காரணிகளை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் ஒரு காப்பீட்டுக்கான பிரீமியத்தை நிர்ணயிக்கிறார். அதாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. ஓகே, பேங்க்ஸ் மற்றும் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கு அவர்களுடைய முதலீட்டு திட்டங்களை வடிவமைக்க இம்மாதிரியான காப்பீட்டு மதிப்பீட்டாளர் அதிகம் தேவைப்படுகின்றனர். முக்கியமாக இந்த மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். கணிதத்தில் ஆர்வம் கொண்டவர்களுக்கு இது மிக பொருத்தமான பணி. ஸோ மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வந்து இந்த அக்சுவரியல் சயின்ஸை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஆர்கிடெக்ட். படைப்பாக்க திறனும் கட்டுமான தொழில்நுட்ப திறமையும் கொண்ட ஆர்கிடெக்டுகளுக்கு எப்போதுமே தேவை அதிகம்தான். கால மாற்றங்களுக்கு ஏற்ப இத்துறையும் பெரிய அளவில் மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்ம கன்சியூமருடைய தேவைகள், அவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப கட்டுமானங்களை வடிவமைத்து தருவதில் ஆர்கிடெக்டுகள் எப்போதும் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கிறாங்க. மேலும் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தொழில் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் எளிதாக இத்துறையில் சொந்த பிஸ்னஸ் தொடங்கிவிடலாம். இதில் வெற்றிக்கு தேவை ரெண்டே ரெண்டு விஷயம்தான். அதில் ஃபஸ்ட் ஒன் படைப்பாற்றல், அதாங்க க்ரியேட்டிவிட்டி. அதுக்கு அடுத்ததாக தொழில்நுட்ப திறன்கள், அதாவது டெக்னாலஜி ஸ்கில்ஸ். இந்த ரெண்டு இருந்தால் போதும் இந்த ஆர்கிடெக்டில் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிடலாம். ஓகே இளைஞர்களே, இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நாம் இந்த பதிவில் வந்து கேரியர் சம்மந்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக இளைஞர்களுக்கு வந்து புதியதாக உள்ள துறைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் நீங்கள் பண்ணக்கூடிய லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.